மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்க தரம் ஒன்றுக்கான கணித பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்க ஏற்கனவே கணித பாடத்துல தரம் ஒன்றுக்கான பாட புத்தகத்தோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். கணிதத்துல நிறைய விடயங்கள் இருக்கு, அதற்குரிய விடைகளும் நாங்க செய்து பார்த்திருக்கிறோம். அது மாதிரி இன்றைக்கும் தொடர்ச்சியான அதோட தொடர்புடைய பயிற்சிகள் செய்து பார்ப்போம். இப்ப பாருங்க, நாங்க ஏற்கனவே செய்தது போல இலக்கங்கள், தளவுருக்கள், உருவங்களோட தொடர்புபடுத்தி நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். இதுலயும் நாங்க உருவங்களை அடையாளப்படுத்துறது மூலம் நாங்க பயிற்சிகள் செய்யலாம். இப்ப இங்க பகுதியில ஒரு உருவம் இருக்கு, இது ஒரு காட்சி, நாங்க சூழல்ல அவதானிக்க கூடிய ஒன்று. இதுல சரியானதை தெரிவு செய்து கோடிடுவோம். கீழே மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கு, அதுல பொருத்தமானதின் கீழ் கோடிடுவோம். பாருங்க, இதுல இருக்கிற காட்சி எதுவாக இருக்கும்னு நீங்க பார்க்கலாம். மாணவர்கள் பாடசாலை செல்கிறார்கள், சூரியன் உதிக்குது, பகல் வேளையா இருக்குது, அதாவது இருள் இல்லாதது வெளிச்சமா இருக்கு. இங்க காலை, பகல், இரவு, இந்த மூன்று விடைகளும் இருக்கு. இதுல ஒன்று பொருத்தமானதா இருக்கு, சரியானதா இருக்கும், அதன் கீழ் கோடிடுவோம். இப்ப என்ன வரும் இதுக்கு? இது வந்து காலை பொழுதாக இருக்கும். காலை, காலைக்கு கீழே கோடிடுவோம். அதே மாதிரி அடுத்தது இரண்டாவது படம் பாருங்க, இது என்னவா இருக்கும் பாருங்க, இருட்டா இருக்குது, சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்குது, பறவைகள் வவ்வால் இருக்குது. நாங்க பகல் வானம், இரவு வானம் சுற்றாடல்ல படிச்சிருக்கிறோம். இரவு வானத்துல அவதானிக்க கூடிய விடயங்களை இங்க பாக்குறோம். இங்க காலை, பகல், இரவு இருக்குது. இதுல எது பொருத்தமானதா இருக்கும்? இரவு. இதுல இரவுக்கு கீழே நாங்க கோடு வரைகிறோம். அடுத்தது பாருங்க, மூன்றாவது படம். இங்க மூன்றாவது படம் இது என்னவாக இருக்கும்? சூரியனை வச்சு நாங்க கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும். காலை பொழுதுல பாருங்க, சூரியன் உதிக்கிற மாதிரி அங்க படம் இருந்தது. இங்க சூரியன் நடுவுல வந்திருக்கும், ஒரு காலை பொழுதை தாண்டிய வேலை, மதிய வேலை அல்லது பகல் வேலையா நாங்க சொல்லலாம். இப்ப இதுல வீதிகள்ல நாங்க காணக்கூடிய விடயங்களை அவதானிக்கலாம். மனிதர்கள், போக்குவரத்துக்கு செல்ற போக்குவரத்து வாகனங்கள், மற்றது பகல் வேலையாவும் இருக்கு, வெளிச்சமா இருக்கு. இப்ப காலை, பகல், இரவு இருக்கு. இப்ப இதுக்கு எது பொருத்தமா இருக்கும்? பகல்னு சொல்லுவோம், காலை பொழுதுக்கு காலை என்று சொல்லுவோம், அதற்கு அடுத்ததா பகல், அடுத்தது இரவு. இது வந்து பகல் வேளையாக இருக்கும். இதுக்கு நாங்க பகலுக்கு கீழே கோடு வருவோம். அடுத்தது பாருங்க, இங்க சில இங்கேயும் படங்கள் இருக்கு, மூன்று வகையான படங்கள். இதுல நேரத்துக்கு பொருத்தமான படத்தின் கோடிடுங்கள். இதுல மூன்று வகையான நேரம் தரப்பட்டிருக்கு, சரியா? காலை நேரம், பகல் நேரம், இரவு நேரம். இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களுக்கு நாங்க கோடு வரையலாம், சரியானதுக்கு கீழே கோடு வரையினால் போதும். காலை நேரம் வேண்டா, இரண்டு மூன்று படங்கள் பொருத்தமாக இருக்கலாம். இதுல காலை நேரம் எதுவாக இருக்கும்? நான்கு படங்கள் இருக்கு, எல்லாத்துலயுமே காலை நேரம் சரியானது எதுவா இருக்கும் பாருங்க. இந்த இரண்டு படங்களும் காலை நேரத்தை தான் குறிக்குது.
சூரியன் உதிக்கும் நேரம். பாருங்க, இதெல்லாம் மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதிக்குது. அதே நேரம் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். காலை நேரத்தில் தான் பாடசாலை செல்வோம். இங்க காலை நேரத்துக்கு நாங்கள் இதை உதாரணமாக கொண்டு விடை அளிக்கலாம். மற்ற இரண்டும் இரவு வேளையாக இருக்கும். ரெண்டாவது பாருங்க, பகல் நேரம். இப்போ இது எது பகல் நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும்? பாருங்க, இந்த படம் ரெண்டாவதாக இருக்கிறது, மூன்றாவதாக இருக்கிறது, நான்காவதாக இருக்கிற படமும் வரும். இங்கே பகல் நேரம்ன்னும் போது இரவு நேரத்தை தவிர்த்த எல்லாத்தையும் நாங்கள் பகல் நேரம்னு சொல்லலாம். இப்போ இதில் மாணவர்கள் பாடசாலை விட்டு வருகிறார்கள், விளையாடுகிறார்கள், அங்கே சூரியன் உதிக்குது. முதலாவதாக இருக்கிறது என்ன? நாங்கள் நித்திரை செய்கிறோம், அது இரவு வழியாக இருக்கும். அடுத்தது மூன்றாவதாக தரப்பட்டது இரவு நேரம். இரவு நேரம் என்று பார்க்க எது வரும் உங்களுக்கு இலகுவாக தெரியும்? இந்த இரண்டும் தான் இரவு நேரமாக இருக்கும். கருங்கள் நிலா, சந்திரன் தெரியுது. இங்கே வீடுகளில் லைட் வெளிச்சம் இருக்குது. பகல் வேளையில் அது தேவைப்படாது. இரவு வேளைகளில் தான் நாங்கள் இந்த லைட் வெளிச்சம் கரண்ட் மின்சாரத்தை பயன்படுத்துவோம். பகல் வழிகளில் வெளிச்சம் இருக்கு, சூரிய ஒளி மூலம் வெளிச்சம் கிடைக்கும். சரி, அப்ப இரவு நேரத்துக்கு இந்த இரண்டும் பொருத்தமானதா இருக்கு. நாங்க இதுல மூன்று வகையான நேரம் பார்க்கிறோம். காலை நேரம், பகல் நேரம், இரவு நேரம். அடுத்ததா இங்க சில உருவங்களும் அதுக்குரிய கேள்விகளும் இருக்கு. இப்போ நாங்கள் இங்கே தரப்பட்ட உருவங்களை வச்சு கேள்விகளுக்கு விடையளிப்போம். தரப்பட்ட தள உருக்களை அவதானித்து விடை எழுதுவோம். பொதுவாக உருவங்கள் இதில் பந்துகள், பட்டம், பூக்கள், கார் இருக்கு. நாங்கள் எண்ணிக்கையை தான் எழுத போகிறோம். நான்கு கேள்வி இருக்கு. பாருங்க, தரப்பட்டுள்ளவற்றுள் பட்டங்கள் எத்தனை உள்ளது? இப்போ நீங்கள் சரியாக எண்ணி அதற்குரிய இலக்கத்தை அந்த புள்ளி கோட்டில் எழுதினால் சரியாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை இருக்கு? இரண்டு பட்டங்கள் தான் இருக்கு. நாங்கள் இரண்டுன்னு எழுதுவோம். இரண்டாவது கேள்வி பாருங்க, தரப்பட்டுள்ளவற்றுள் பந்துகள் எத்தனை உள்ளன? இப்போ பந்துகள் எண்ணி பாருங்க, ஆறு பந்துகள் இருக்கும். அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது பந்துகள் தான். இப்போ இங்கே என்ன எழுதுவோம்? ஆறு, இலக்கம் ஆறு என்று எழுதுவோம். மூன்றாவது, தரப்பட்டுள்ளவற்றுள் பூக்கள் எத்தனை உள்ளது? பாருங்க, ரோஜா பூக்கள் இருக்குது. எண்ணி பார்த்தால் ஐந்து ரோஜா பூக்கள் இருக்கும். சரியாக ஐந்து பூக்கள். இதில் என்ன எழுதுவீங்க? இலக்கம் ஐந்து. நான்காவது கேள்வி, தரப்பட்டுள்ளவற்றுள் கார்கள் எத்தனை உள்ளது? இப்போ கார், கார் எத்தனை இருக்கு பாருங்க? நீல நிறத்துல கார் இருக்கு. இரண்டு கார்கள் இருக்கு. இப்போ நாங்கள் இரண்டு எழுதுவோம். ஒன்று, இரண்டு கார்கள். இப்போ இங்கே நாங்கள் எண்ணிக்கையை எழுத வேணும். எழுதினால் சரி. அடுத்தது பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே போன வகுப்புலையும் இது போல வேற கேள்வி படிச்சிருக்கிறோம். அந்த கேள்விக்குரிய விடைகள், அதாவது விலைகள் ரூபாயோட தொடர்புடையது. என்ன விலை, அதனுடைய வருமதி என்ன, என்ன பொருள் என்ன. அதே மாதிரி இங்கேயும் சில பழங்கள் தரப்பட்டிருக்கு, பழங்களினுடைய விலையும் இருக்கு. சரியான விடையினை எழுதுவோம். ஐந்து கேள்விகள் இருக்கு. இப்போ சரியாக வாசிச்சிங்கன்னா அதுக்குரிய விடைகளை நாங்கள் எழுதலாம். முதலாவது என்ன? ஆப்பிள் பழம் இருக்கு, மாம்பழம். மூன்றாவது அன்னாசி பழம் இருக்கு. இப்போ இதில் அதனுடைய விலைகளும் தரப்பட்டிருக்கு. ஆப்பிள் பழம் விலை 50 ரூபாய், மாம்பழம் விலை 20 ரூபாய், அன்னாசி பழம் என்ன விலை? விலை 40 ரூபாய். இங்க ஐந்து கேள்விகள் இருக்கு. பாருங்க, தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 50 ரூபாய் உள்ள பழம் எது?
இங்க விலைகள் தரப்பட்டிருக்கு, என்னென்ன பழங்கள்னும் தெரியும். இங்க 50 ரூபாய் இருக்கிற பழம் என்னவா இருக்குது? உங்களுக்கு தெரியும், இதுல தரப்பட்டதை வச்சு என்ன பழம் அது? ஆப்பிள். ஆப்பிள் பழம் 50 ரூபாய் உடையது. இரண்டாவது பாருங்க, தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 40 ரூபாய் உள்ள பழம் எது? இப்ப இங்க 40 ரூபாயுடைய விலை பெறுமதியுடைய பழம் என்னவா இருக்கு? அன்னாசி. இப்ப இது என்ன பழம் என்று உங்களுக்கு தெரியும். இப்ப அன்னாசி பழம் தான் 40 ரூபாய் உடையது. மூன்றாவது தரப்பட்டுள்ளவற்றுள் விலை 20 ரூபாய் உள்ள பழம் எது? அப்ப இங்க 20 ரூபாயுடையது எது பாருங்க? மாம்பழம். மாம்பழம் 20 ரூபாய். நான்காவது தரப்பட்டுள்ளவற்றுள் மாம்பழத்தின் விலை என்ன? இவ்வளந்த முதல் மூன்று கேள்விக்கும் என்னென்ன பழங்கள் என்று விடையளிச்சிருக்கிறோம். 50 ரூபாயுடையது ஆப்பிள், 40 ரூபாயுடையது அன்னாசி, 20 ரூபாயுடையது மாம்பழம். கடைசி அடுத்த நான்காவதும் ஐந்தாவதும் கேள்வி விலையை எழுத போறோம். நான்காவது கேள்வி என்ன கேட்டிருக்கு? மாம்பழத்தின் விலை. இப்ப இங்க மாம்பழத்தின் விலை என்ன? இரண்டாவதா இருக்கு பாருங்க, விலை 20 ரூபாய். என்ன எழுதுவோம்? விலை 20 ரூபாய். அதே மாதிரி ஐந்தாவது அன்னாசியின் விலை என்ன? அன்னாசியின் விலை என்ன? விலை 40 ரூபாய். அன்னாசி பழம் இங்க 40 ரூபாய். அதை விட வேற என்ன இருக்கு? ஆப்பிள் பழம் இருக்கு, அது 50 ரூபாய். எங்கிட்ட கேட்ட கேள்வி நான்காவதுல மாம்பழத்தின் விலை நாங்க 20 ரூபாய் என்று எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி ஐந்தாவது அன்னாசியின் விலை 40 ரூபாய் என்று சரியா எழுதி இருக்கிறோம். இங்க பழங்கள் தரப்பட்டு அதனுடைய விலைகளும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நாங்க அந்த பழங்களுக்குரிய விலையை வைத்து இந்த கேள்விகளுக்கு விடையளிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். நாங்க கணிதத்துல மொத்த எண்ணிக்கைய கணிக்கிறது படிச்சிருக்கிறோம். போன வகுப்புல மிகுதிய காண்றதுக்குரிய கேள்வி இருந்தது, அதுக்குரிய விடைகள் எழுதினோம். மிகுதிய காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? கழிப்போம். இங்க மொத்த எண்ணிக்கையை காண்போம். மொத்த எண்ணிக்கையை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கு நாங்க கூட்ட வேணும். இப்ப பாருங்க, 2 பட்டங்கள் கட்டினோம், சரியா? இன்னும் 2 பட்டங்கள் மீண்டும் கட்டினோம். இப்ப முதல்ல 2 பட்டங்கள் கட்டினோம், பிறகு திரும்பவும் இன்னும் 2 பட்டங்கள் கட்டுறோம். ஆகவே மொத்தம் எத்தனை பட்டங்கள்? இப்ப இப்படி கேள்வி வந்தா நாங்க என்ன செய்ய வேணும்? அப்பவும் மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கு நாங்க கூட்ட வேணும்னு படிச்சிருக்கிறோம். இப்ப இங்க 2 பட்டங்களோட இன்னும் 2 பட்டங்களை சேர்ப்போம், அதாவது கூட்ட போறோம். கூட்டினால் மொத்தமாக உங்களுக்கு எத்தனை பட்டங்கள் கிடைக்கும்? கூட்டி பாருங்க, 2 2 சேர்த்து 4 பட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவை முதல் 2 பட்டங்கள், அடுத்ததாக இன்னும் 2 பட்டங்கள், அவை மொத்தமாக 4 பட்டங்கள். இப்ப இங்க என்ன செய்யறோம்? 2 அதனோட இன்னும் 2 கூட்டி மொத்தம் 4 கிடைக்குது. இப்ப இதுல மொத்த எண்ணிக்கையை காண்றதுக்கு நாங்க கூட்டல் செய்யறோம். அதே மாதிரி கூட்டலுடைய தொடர்ச்சி இங்க மொத்த எண்ணிக்கையை காண போறோம். பாருங்க, 5 பந்துகள் இருந்தன. பாருங்க, இலக்கம் 5 தரப்பட்டிருக்கு.
எண்ணி பாருங்க, ஐந்து பந்துகள் இருக்கு. ஐந்து பந்துகள் எங்கள்கிட்ட இருந்தது. இப்ப நாங்க அடுத்ததா என்ன செய்யறோம்? இன்னும் இரண்டு பந்துகளை வாங்கினோம். அவை இன்னும் என்ன செய்யறோம்? இரண்டு பந்துகள் வாங்குறோம். இப்ப பாருங்க, இரண்டு இலக்கம் தரப்பட்டிருக்கு. இரண்டு பந்துகள் இருக்கு, ஒன்று இரண்டு. ஆவே மொத்தம் எத்தனை பந்துகள்? மொத்தம் எத்தனை பந்துகள் எங்களிடம் இருக்கு? பாருங்க, முதல் ஐந்து பந்துகள் இருந்தன. எங்களிடம் ஐந்து பந்துகள் இருந்தது. எண்ணி பாருங்க, சரியாக இருக்கும். ஐந்து பந்துகள், இலக்கம் ஐந்தும் தரப்பட்டிருக்கு. இன்னும் இரண்டு பந்துகளை வாங்கினோம். இப்ப நாங்க கடையில போய் இன்னும் இரண்டு பந்துகளை வாங்குறோம். இரண்டு பந்துகள் இருக்கு. அவை மொத்தமாக எங்களிடம் இப்ப எத்தனை பந்துகள் இருக்கும்? இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஐந்தையும் இந்த இரண்டையும் சேர்ப்போம். சேர்க்கலன்னா என்ன? கூட்ட போறோம். அவை ஐந்தும் இரண்டும் சேர்ந்து எத்தனை கிடைக்கும்? ஏழு. எண்ணி பாருங்க, ஏழு பந்துகள் இருக்கும். அவை இப்ப எங்கிட்ட ஏழு பந்துகள் இருக்குது. ஐந்தும் இரண்டையும் கூட்டினால் ஏழு கிடைக்கும். ஐந்து பந்துகள் இருந்தன, இன்னும் இரண்டு பந்துகள் வாங்கினோம். மொத்தம் ஏழு பந்துகள். இப்ப இதுவும் என்ன? கூட்டுதல் கணக்கு. அடுத்தது பாருங்க, மூன்று பூக்கள் இருந்தன. இப்ப நாங்க ஒரு மரத்துல வளர்க்கிறோம். என்ன பூக்கள் இங்க பாருங்க? சரி, ரோஜா பூக்கள் இருக்கு. இப்ப நாங்க ரோஜா பூ செடி வளர்க்கிறோம். அந்த செடியில மூன்று பூக்கள் இருந்தன. ரொம்ப முதல் மூன்று பூக்கள் இருக்கு. இன்னும் நான்கு பூக்கள் பூத்தன. பந்த செடியில அதோட சேர்த்து இன்னும் நான்கு பூக்கள் பூக்குது ரோஜா செடியில. ஐந்து பூக்கள் பூத்தன. நாங்க இங்க ஐந்து எடுப்போம். இலக்கம் ஐந்து தான் இருக்கு. ஆகவே மொத்தம் எத்தனை பூக்கள்? இப்ப நாங்க இங்க ஐந்து பூக்களை சேர்க்க வேணும். ஐந்து பூக்கள் என்று பார்த்தா எண்ணி பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. அவை எட்டு. இங்க ஐந்தையும் மூன்றையும் கூட்டி நாங்க எட்டு எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எட்டு தான் சரியானது. மொத்த எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு நாங்க எப்பவும் கூட்டல் செய்வோம். மொத்த எண்ணிக்கை என்று வந்தாலே அங்க கூட்டல் செய்வோம். அதே மாதிரி இன்னும் ஒன்று பாருங்க, நான்கு மாம்பழங்கள் வாங்கினோம். இலக்கம் நான்கு இருக்கு. மாம்பழங்கள் பாருங்க, நான்கு இருக்கு. இன்னும் ஆறு மாம்பழங்கள் வாங்கினோம். அவை நான்கு மாம்பழங்கள் போதாதென்று இன்னும் ஆறு மாம்பழங்கள் வாங்குறோம். இப்ப ஆறு எண்ணி பாருங்க, சரியாக ஆறு மாம்பழங்கள் இருக்கு. ஆகவே மொத்தம் எத்தனை மாம்பழங்கள்? இப்ப இங்க மொத்தம் என்று வரும்போது நாங்க உடனே என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். அவை நான்கு மாம்பழங்கள் வாங்கினாங்க, பிறகு இன்னும் ஆறு மாம்பழங்கள் வாங்குறோம். மொத்தம் எவ்வளவு எங்களுக்கு கிடைக்கும் எண்ணி பாருங்க. நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இப்ப இங்க பத்து மாம்பழங்கள் எங்களுக்கு கிடைக்க போகுது. பத்து மாம்பழங்கள் நாங்க வாங்கி இருக்கிறோம். எங்களிடம் பத்து மாம்பழங்கள் இருக்கு. நான்கோட ஆறு கூட்டி இருக்கிறோம். நான்கு மாம்பழங்கள் அதனோட சேர்த்து ஆறு மாம்பழங்கள் வாங்கினால் மொத்தமாக பத்து கிடைக்குது. சரியா? அப்ப இங்க மொத்த எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு நாங்க போவோம் என்ன செய்யறோம்? கூட்டல் செய்யறோம், கூட்டுறோம். சரி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க கணித பாடத்துல
நாங்கள் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே செய்த பயிற்சிகளும் இருக்கலாம். நாங்கள் கணிதத்தில் எப்போ இலக்கங்களை படிக்கிறோம். முதல்ல இந்த இலக்கங்களை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், இலக்கங்களோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகள் செய்கிறோம். சரியான எண்ணிக்கையை எழுதுறோம், அந்த எண்ணிக்கைக்கு உருவங்கள் வரைகிறோம், அளவுகளை கணிப்பிடுறோம். அந்த இலக்கங்களை வச்சு தான் விலைகளை கணிக்கிறோம். இப்போ விலைகளை பொறுமதியும் அந்த விலைகளுக்குரிய பொருட்கள் என்னென்னு வாசித்து அதுக்குரிய கேள்விகளும் இன்றைக்கு செய்திருக்கிறோம். இப்போ அதோடு வேற என்ன, மொத்த எண்ணிக்கையை கணிக்கிறது. அப்போ மொத்த எண்ணிக்கையென்னா என்ன செய்ய போகிறீங்க, கூட்ட போகிறோம். போன வகுப்பில் மிகுதியை காண்பது படித்தோம். மிகுதியை காண என்ன செய்யும், கழித்து பார்த்தோம். இப்போ இங்கே இன்றைக்கு நாங்கள் மொத்த எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், கூட்டல் கணக்கு செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் அதை ஒரு வாக்கிய வசன கணக்கு மாதிரி வசனங்கள் தரப்பட்டு அதுக்குரிய இலக்கமும் இருக்கும், பழங்களும் இருக்கும். அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், விடை எழுதியிருக்கோம். எப்படி இருந்தாலும் மொத்த எண்ணிக்கையன்னு பார்க்கும்போது கூட்டுவோம், எஞ்சியது அல்லது மிகுதியை காண்கிறன்னா என்ன செய்வோம், கழிப்போம். இப்போ அடுத்த வகுப்புலையும் இதே மாதிரி கேள்விகளோட இரண்டும் மொத்த எண்ணிக்கை கணிக்கிறதும் எஞ்சியது மிகுதி காண்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.